பொறியாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம், பரீட்சைகள் திணைக்களம் உடனடி நடவடிக்கை. இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்தியாவின் விசேட குழு. மின்கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை. எரிபொருள் பாவனையை குறைப்பதே எரிபொருள் விலை அதிகரிப்பின் பிரதான நோக்கமாகும். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேற்றவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் தாங்களாகவே எரிபொருள் பாவனையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதன் முக்கிய நோக்கம் நுகர்வை குறைப்பதாகும். ஆனால் கடந்த முறை விலை உயர்வு அந்த நோக்கத்தை எட்டவில்லை. எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நிரந்தர பொறிமுறை நம்மிடமில்லை. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது தானாகவே நடக்க வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நாம் சட்டம் இயற்றி ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது. மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறைப்பதற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நல்லது. இது மறைமுகமாக எரிபொருளையும் சேமிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு முட்டையின் விலை 50 ரூபாயாக உயரும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை சங்கத்தின் செயலாளர் HMPR அழகோல் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு முக்கிய காரணமாக கால்நடை தீவின விலை உயர்வு கூறப்படுகின்றது. சோயாபீன் மற்றும் மக்காச்சோளத்தின் விலை உயர்ந்துள்ளதாகவும் கால்நடை தீவனத்தின் விலை 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நாளாந்தம் நுகரப்படும் 80 லட்சம் முட்டைகளில் 65 லட்சம் வடமில் மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மாகாணத்தில் சுமார் 4 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சுமார் 20% உற்பத்தியாளர்கள் தொழில்துறையை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஏனெனில் முட்டை உற்பத்தி விலையுடன் ஒப்பிடும்போது தற்போதைய சந்தை விலையில் முட்டைகளை விற்க முடியாது. எனவே தொழில்துறையால் விலையை கட்டுப்படுத்த முடியாது. முட்டைகள் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் தலையிடாவிட்டால் 50 ரூபாயாக உயர்த்தப்படும். இலங்கையில் தற்போது கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் 1297 நபர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது வரையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 624545 உயர்வடைந்துள்ளது. அதே சமயம் கோவிட் பாதிப்பால் நேற்றைய தினம் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியில் சிறப்பு அதிரடி படையினருக்கும் ஒரு நபருக்கும் இடையில் பரஸ்பர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முரட்டுவ மோதர ஏகொட உயன பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் பாதாளக்குழு உறுப்பினர் எனவும் 26 வயதான அப்பா என்று அழைக்கப்படுகின்ற சமீர் சம்பத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துபாயில் உள்ள பாடத்துறை சாலிந்த என்ற நபருக்கு நெருக்கமான ஒருவரே இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம் என கூறப்பட்டு சர்ச்சைக்குள்ளான பட்டிருப்பு பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியிருந்த மேற்பார்வையாளர்கள் முதல் அலுவலக பணியாளர் வரை அனைவரும் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் திணைக்களம் இந்த அதிரடி நடவடிக்கையை அன்றைய தினமே மேற்கொண்டிருந்தது. பரீட்சை ஆரம்பமாகிய முதல் நாள் காலையில் இடம்பெற்ற பாட பரீட்சைக்கு 2 வினாபத்திரங்களும் காலை 8:30 வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1 வினாபாத்திரம் தாமதமாக வழங்கப்பட்டிருந்ததாக இச்சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. குறித்த சர்ச்சை தொடர்பாக பட்டிருப்பு பள்ளியல்கல்வி பணிப்பாளர் ஏ மகேந்திரகுமார் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து பிராந்திய பரீட்சைகள் இணைப்பாளர் மேற்கொண்ட விசாரணைகள் அனைத்தும் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டன. அதேபோல அன்று பிற்பகலில் இருந்து அங்கு கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் வலயக்கல்வி பணிப்பாளர் மகேந்திரகுமாரிடம் சென்று பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்கள் முதல் அனைவரையும் மாற்ற வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஸ் நாடக்கியனும் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் நகலீஸ்வரி புள்ள நாயகம் பரீட்சை திணைக்கள பிரதி ஆணையாளர் ஜீவராணி ஆகியோரிடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதனையடுத்து உடனடியாக பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர் உதவி மேற்பார்வையாளர் மேலதிக மேற்பார்வையாளர் மண்டப நோக்குநர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இடைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த பட்டிருப்பு மகாவித்யாலய பரீட்சை நிலையத்துக்கு புதிதாக மேற்பார்வையாளர்கள் தொடக்கம் பணியாளர் வரை நியமிக்கப்பட்டு பரீட்சை சுமூகமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் மீட்கப்படாத இந்திய மீன்பிடி படகுகளை அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழகத்திலிருந்து விசேட குழு ஒன்று இலங்கை வருகை தெரிவிப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களில் இலங்கையில் ஏலமிடப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் தொடர்பில் வெளிநாடு செய்திகள் குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும், அவ்வாறானதொரு பின்னணியில் இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இருதரப்பு புரிந்துணர்வு காணப்படுவது குறித்து வலியுறுத்தி கூறுவதாகவும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் இலங்கையில் மீட்கப்படாத இந்திய மீன்பிடி படகுகளை அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்தியாவின் தமிழகத்திலிருந்து குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாகவும், அந்த குழுவின் வருகைக்கான அனுமதி இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உயர்ஸ்தானிகரத்தினால் பெறப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பெட்ரோலியத்தின் விலையின் அதிகரிப்பு ஏற்படாது என அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்திருந்த போதிலும், அதன் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் நிச்சயமாக விலையை விரைவில் உயர்த்த உள்ளதாக தெரிவித்தார். அதே சமயம் மின் கட்டணத்தை உயர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்றும், தற்போது பெட்ரோலிலிருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது என்றார். அதன்படி எரிபொருள் மற்றும் மின் கட்டணங்கள் விரைவில் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று கூறியுள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிக்க காரணம் என வெளியானது பொது விளக்கம். ஒரு முட்டையின் விலை இவ்வளவா? அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம். பரீட்சைகள் திணைக்களம் உடன்படி நடவடிக்கை. இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்தியாவின் விசேட குழு. மின் கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை.